Hi friends, welcome to VJV channel. इन्हीं की नम्बर पाके बोल दे Canon R3. So इधर दो रो mirrorless camera. So इधर वाला specs, highlights, आपरा इधर वाला full detail review था. इन्हीं की नम्बर पाके बोलो. वांग वीडियो को लो पोला. यहाँ पे मैं उनको एक कैमरा लॉन्च करना है ना एक ब्रांड रहना एक सेंटेंस कुतरवांगे पर R5 को R6 को पातिंग ना बॉन्ड टू रूल अपने कुतरवांगे ये पर यंदा R3 को पातिंग ना हार्ट ऑफ द एक्शन अपने कुतरवांगे ये ये ना ये द मीन बन देना एक ऑल राउंड रहना एक कैमरा अपने ना उनका सोलोरा नहीं है ये ना यंदा कैमरा पातिंग ना उंगल बंदे मूवी रिकॉर्डिंग सरी स्टिल फोटोग्राफी सरी एल्ला तक में पक्का वाना और ये भी सोलो टॉप पेज ஒரு அவுட்புட்டை கொடுக்குற அளவு தான் இந்த R3 அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த R3 பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸான ஸ்பெக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். 30 FPS வரைக்கும் நீங்கள் ஒரு செகண்டுக்கு இதில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ 24.1 MP தான் இந்த R3 இருக்குது. இந்த ஸ்பெக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா நீங்கள் ஒரு வெட்டிங் எடுக்கிறீங்க அப்போ ஒரு தாலி கட்டுற ஒரு மொமெண்ட் வருது. ஸோ அதை நீங்கள் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த 30 FPS/s இருந்த ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு 6K ரா ஃபுட்டேஜை இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் 60 FPS வரைக்கும் 4Kல பார்த்தீங்கன்னா 60 FPS + 120 FPS வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட 4700 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் ஆகுது. மூவி ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3900 கிட்டத்தட்ட 4000 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கேமரா பார்த்தீங்கன்னா Canon 80D. இதில் பார்த்தீங்கன்னா 45 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போனா நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம் இதை விட அது எந்த லெவலுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு. பிளாக் அவுட் ஃப்ரீ சட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வீஃப் வெண்டரில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது தெரியும் எல்லாத்துக்கும் சட்டரை மூடி திறக்கிற அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அடித்து அப்படியே போகும். ஸோ அதான் பிளாக் அவுட். ஸோ இதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக நினச்சி அவங்க இந்த ஒரு இதை கூட அவங்க எடுத்து தூக்கியிருக்காங்க. ஸோ பிளாக் அவுட் ஃப்ரீ அந்த பிளாக் கூட உங்களுக்கு இனி அந்த செகண்ட்ஸ்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த Canon R3ல பார்த்தீங்கன்னா ISO கிட்டத்தட்ட 2 லட்சம் வரைக்கும் அவங்க ISO கொடுத்துருக்காங்க. லோ நாய்ஸ் அப்படின்னு அவங்க கேரண்டி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1,02,000 வரைக்கும் அவங்க லோ நாய்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வச்சுருத்தா இந்த கேமராவில் லோ நாய்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே போனால் நாய்ஸ் அடிக்க தான் செய்யும். ஸோ 1 லட்சம் வரைக்கும் எடுத்தாலே உங்களுக்கு நாய்ஸ் வரதான் செய்யும். இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ஸில் மட்டும்தான் 1,02,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது 25,000 வரைக்கும் இவங்க நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். நல்லா நாய்ஸ் வந்து லோ நாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே இந்த 5 axis ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நிறைய கேமராவில் இருந்தாலும் இந்த Canon R3ல பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு 120 FPS வரைக்கும் ஸ்டில்ஸ் அண்ட் வீடியோலையும் 5 axis ஸ்டெபிலைசேஷன் செம்மையாக இருக்குது. வீடியோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு கிம்பிள் வச்சு எடுக்கிற லெவலுக்கு இது கொஞ்சம் பக்கத்தில் வரைக்கும் போகுது. இந்த Canon R3ல வீடியோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP4லேயும் வருது. அதுக்கப்புறம் CRM அப்படின்ற ரா ஃபுட்டேஜுக்கான ஃபார்மேட்டும் இருக்குது. இதில் சட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64,000 வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் 64,000 வரைக்கும் சட்டர் ஸ்பீடு போகிறது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு திங்ஸை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவசியம் இருக்குது. மேபி நீங்கள் ஒரு ஜெட்டை கிட்ட எடுத்திங்கன்னா இந்த 64,000 சட்டர் ஸ்பீடு தேவைப்படலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது ஃபுல் ஃப்ரேம் சென்சார் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இருக்க வீ ஃபெண்டர் பார்த்தீங்கன்னா 5.76 மில்லியன் டாட்ஸ் இருக்கிற ஒரு வீ ஃபெண்டர். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பெக்ஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு என்னென்னா நீ வீடியோ பார்த்தா கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீ ஃபெண்டரில் இப்போ வந்து ஒருத்தர் லெஃப்ட்டில் இருக்க ஒரு ஆளை பார்த்துட்டுருங்க வச்சுங்களேன். உங்கள் ஐ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டில் இருக்க ஆளை பார்த்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆள் மேலே ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் போயிடும். ஸோ நீங்கள் டிவைஸில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் ஐ பாயிண்ட்டை வந்து ரைட்டில் இருக்க ஆளை பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பாயிண்ட் ரைட்டில் இருக்க ஆளுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ்லாம் அவங்க மேலே போயிடும். அதாவது ஸ்பெக்ஸ் போடாத ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்பெக்ஸ் போட்ட ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகாதுன்னு அவங்களே அஃபிஷியல் வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த R3ல இருக்க ஷூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஷூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு பர்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ்லேயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா ஃப்ளாஷ்லையும் கிடையாது. Canon கோடெக்ஸ் அந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஃப்ளாஷில் வேணால் இது ஒர்க் ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சட்டர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஃபைனலாக இதோட ப்ரைஸும் 5 lakhs தான். ஸோ அவ்வளோதான். சின்ன வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் BJV சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.